வணக்கம். வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இல்லை சென்னையை சேர்ந்த வசிக்கும் நபராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்னென்னு பார்த்தினா, நிரந்தர முழுநேர காவலர் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது, தூய்மை பணியாளர் 2 vacancies, அலுவலக உதவியாளர் 6 vacancies. இந்த 3 போஸ்ட்டுக்குமே ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,700. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே என்ன சுழற்சி அடிப்படையில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காவலர் போஸ்ட்டுக்கு ஆதி திராவிடர் விண்ணப்பிக்கலாம். தூய்மை பணியாளரில் MBC கேண்டிடேட்டும், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் உள்ள முஸ்லீமை தவிர வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு ஜென்ரல் கேட்டகிரி SC கேண்டிடேட்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்களை தவிர ஜென்ரல் கேட்டகிரியில் முன்னுரிமையற்றவர், அதேமாதிரி பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீமை தவிர. ஸோ அந்த கேண்டிடேட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வருமுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதும், அதிகபட்சம் SC ST இருந்தீங்கன்னா 37, BC MBC DNC 32 வயது வரையும், OC கேண்டிடேட் 32 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 8th படித்தவங்க இந்த 3 போஸ்டிங்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். இதுதான் அந்த கேட்கக்கூடிய விவரங்கள். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ப்ளஸ் உங்களுக்கு கேட்கக்கூடிய நேமு, அப்புறம் உங்களோட நேமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணணும், ப்ளஸ் விண்ணப்பிக்கக்கூடிய பதவியின் பெயர். ஸோ பார்த்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் ஒருத்தர் எத்தனை வேணால் போடலாம், ஆனால் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே. ஸோ இதில் கேட்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும், ப்ளேஸ் டேட் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டு. ஸோ இதில் கேட்கக்கூடிய விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு வரக்கூடிய 5/12/2023 அன்று மாலை 5:45 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஆஃபீஸோட அலுவலகத்திலோ அல்லது தபால் மூலமாக வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ தபால் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்துனா, இயக்குனர் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, DMS வளாகம், தேனாம்பட்டை, சென்னை 600006 அப்படின்ற அட்ரஸ்க்கு 5ஆம் தேதிக்குள்ளே அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே தபால் மூலமாக அல்லது நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய ஆதார் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், அப்புறம் கல்விச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால், அப்படி இல்லைனா TC, கடைசி என்ன படிச்சிங்களோ அதனோட TC ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். ஜாதி சான்றிதழ், ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருந்தால் அதை கூட நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வுக்கு வந்து வரும்போது இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். என்னென்ன ஜெராக்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ளஸ் ஃபோட்டோஸ் ரெண்டும் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்டர்வியூ அப்போ ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒரு செட் ஜெராக்ஸும் போட்டு கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் யாருக்காவது வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.